ஹலோ அனைவருக்கும். நாம் இன்றைக்கி சூப்பரான பெயிண்டிங் ஒன்று பார்க்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் சார்ட் பேப்பரில் பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிங்க் கலர் சார்ட் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா கேன்வாஸில் பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நான் பண்ணுற மாதிரியே என்ன கலர் போடுறோம் அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லெமன் எல்லோ கலர் வந்து கிராஸில் வந்து ட்ரையாங்கிள் வர மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து லைட் பர்பிள் கலர் கொடுக்குறேன். பிங்க் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிறனால அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெட் மாதிரி தெரியும். லைட் பர்பிள் கொடுக்குறேன். அதை வந்து நல்லா மேலே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிடுங்க கொடுத்து. அதுவும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருது பாருங்களேன். இப்போ ஆரஞ்சு எல்லாம் மிக்சடு ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் பர்பிள் ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. நமக்கு கீழே வந்து ஆரஞ்சு எல்லோ வர மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணணும். அப்புறம் என்ன, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நாம் ட்ரீ ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க, சின்ன ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் தின்னாக வரையணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக வரைஞ்சிட்டோன்னா அப்புறம் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக அந்த ஹார்னர் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வரைகிற மாதிரியே பார்த்து வரையுங்க. கொஞ்சம் வளைச்சி வளைச்சி விடணும் ட்ரீக்கு. ப்ரஷ் நுனியை வச்சு வரையணும், ஃபுல் ப்ரஷ் அதில் படக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் ஆர்ட் வித் மீமாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு பிரான்ச் வரைஞ்சி முடிச்சிட்டோம். இனி அடுத்த பிரான்ச்சும் இதுக்கேற்ற மாதிரியே அந்த ஸ்லோப்பாக ஸ்லைடிங்காக வர மாதிரி இதை கரெக்டாக வளைவு நெளிவோடு அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். நான் வரைகிறத பார்த்து அப்படியே ட்ரா பண்ணுங்கள். கை விடாமல் மேலே வரைக்கும் கொண்டு போனால் ஈஸியாக வந்துடும். இடையில கை விட்டோன்னா திரும்ப அதை பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆச்சுன்னா சைடில் வந்து ரெண்டு சைடுமே அந்த சிலட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாஸ்ட்டில் அதை எடுத்துக்கலாம், அப்போ மூவ் ஆகாது. இப்போ நாம் அந்த பெரிய கிளைக்கு சின்ன கிளை போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த சைடில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லா கிளைக்குமே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். சின்ன சின்ன கிளைகள் பாருங்கள், இதை மாதிரியே கொடுங்க. அதுக்கு அதோட கொஞ்சம் சின்ன ப்ரஷ், ரொம்ப தின்னாக இருக்கிற ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கொடுங்க. மேக்ஸிமம் அக்ரலிக் பெயிண்டிங்கே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்போ ஒழுங்காக வராது. கொஞ்சம் திக்காக இருந்தால் அந்த சின்னதாக பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் நிறைய வீடியோஸ் போடணும்னு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாம் மூணு மெயின் பிராஞ்ச் வரைஞ்சிருக்கோம். இனி வந்து நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஐடியா போடுங்க, இந்த பிராஞ்சை எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணி விடலாம் சின்ன சின்னதாக அப்படின்னு ஐடியா போட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்ற இடத்துல அடுத்த சின்ன சின்ன பிராஞ்ச் வந்து இதை ஜாயின் பண்ணி அங்கே இங்கே மட்டும் போட்டு விடுங்க நான் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு கேன்வாஸ் தான் வாங்கணும் அப்படின்னு எந்த கம்பல்சரியுமே கிடையாது. ஓகேவா? அதனால் நீங்கள் சார்ட் பேப்பர், ஒயிட் சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணால் கூட கலர் வாங்கிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. வாங்கி அதுலேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்ல பயங்கர ஆர்டிஸ்ட்டாக நம்ம வந்த பிறகு நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? எப்போவுமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து நான் இடைக்கிடைக்கே சொல்கிற டிப்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆர்ட்டுங்கும் போது ஒன்லி வந்து பெயிண்டிங் மட்டும்தான் நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் எல்லாமே ஆர்ட் தான். பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், படம் வரைகிறதா இருக்கட்டும், கிராஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், குக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு வித கலை தான். அதனால் வந்து நான் எல்லா வீடியோஸுமே போடுவேன். நாம் எல்லா பிராஞ்சும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து அந்த கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆரஞ்சாக இல்லாமல் நம்ம வந்து அந்த லைட்டாக எல்லோ கலரை மேலே கொடுக்கலாம். அப்போ அந்த எல்லோ ஷேடு கரெக்டாக வரும். கொஞ்சம் கரெக்டாக அந்த பிளாக் கலர் ட்ரீயில் படக்கூடாது, சரியா? ட்ரீ வரைஞ்சிருக்கணும்ல, அதில் படாத மாதிரி அழகாக சின்ன ப்ரஷ் வச்சு கொடுங்க நான் கொடுக்குற மாதிரி. அப்படி லைட்டாக பட்டுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உடனே வந்து லைட்டாக ஒரு டிஷ்யூ வச்சோ, லைட்டாக ஒரு துணி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டோ அதை எடுத்திங்கன்னா அது வந்துடும். ஓகேவா? டைம் கொடுக்கக்கூடாது, உடனே எடுத்தால் வந்துடும் நீட்டாக. நான் வரைகிற மாதிரி பண்ணுங்கள். அந்த கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி அந்த எல்லோ கலரை கொடுத்துருங்க நான் கொடுக்குற மாதிரி. அப்போ கொஞ்சம் லுக் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்காக தான் நான் அதை வந்து யோசித்து அப்படி இப்போ மாற்றினேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். டாடா, பை பை, சீ யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.